ஹர ஹர ஜெய ஜெய் ஜெய்சங்கர அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட துவக்கம் ஒரு மகாபெரிவா பக்தர் கும்பகோணம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் வேலை இருந்தார் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட கூட வேலை செய்கிறவாளோட அந்த பக்தர் ஏதாவது ஒரு ஊருக்கு டூர் போகிறது வழக்கம் அந்த மாதிரி எங்கே போகலான்னு அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கே எல்லாரும் பெங்களூர் போகலாம் அப்படின்னா கும்பகோணத்தில பெங்களூர் போகிற வழியில் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போய் மகா பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு ஆனால் அவளோட டீமில் ஒரு நாஸ்திகவாதி இருந்தார் திராவிட கொள்கைகளில் ரொம்ப பற்று கொண்டவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது மகான்கள்னால அவருக்கு வேப்பங்காய் தெய்வங்களை பற்றியோ சன்னியாசிகளை பற்றியோ பேசினா முகத்தை திருப்பிக்கிறதோட இல்லாமல் ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அவர் மட்டும் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னார் மத்தவா எல்லாருக்கும் காஞ்சிபுரம் மகா தரிசனம் பண்ற ஆசை இருந்ததுனால எல்லாரும் அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தா நீங்க வண்டியிலேயே இருங்கோ நாங்கள்லாம் மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு வேன் ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பினா ஸ்ரீமடத்து வாசல்ல வேன் நின்னதும் நாஸ்திக அன்பரை தவிர எல்லாரும் கீழே இறங்கினா பக்த கோடிகளுக்கு மகாபெரிவா ஸ்ரீமடத்துல தரிசனம் கொடுத்துருந்தார் எல்லாரும் இருங்கோ நாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றச்சே அந்த என்ன நண்பர்கோனித்தோ இருங்கோ நானும் உங்க கூட வரேன்னார் அந்த பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் சிரிச்சிண்டு என்ன சார் நீங்களும் வரீங்களா எதுக்கு அப்படின்னார் இல்லை இவ்வளவு பேர் இந்த மடத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்காள் அப்படி என்ன தான் உள்ளே இருக்குன்னு பார்த்து இல்லாமே அப்படின்னு நக்கலும் நையாண்டியுமா சொன்னார் சரி உள்ளே வந்தால் பெரியவா கிட்ட போர்ச்சு சட்ட பணியனை கழட்டணுமே அப்படின்னு அந்த பக்தர் சொன்னார் அதெல்லாம் கழட்ட மாட்டேன் நான் என்ன அவரை தரிசனம் பண்ணவா வரேன் உங்கள் கூட சும்மா வரேன் அவ்வளோதான் நீங்கள் மட்டும் இல்லை இந்த மடத்தில் இருக்கிற யாரும் சட்டையை கழட்டுன்னு என்னை வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு யாருக்கும் புரியல எல்லாரும் பெரியவா விட்ட வழித்துட்டு அவர் அழைச்சிட்டு உள்ள போனா எல்லாரும் சட்டை பனியனை கழட்டிட்டு நின்றுட்டு இருந்தப்போ இந்த அன்பர் மாத்திரம் சட்டையை கழட்டாமல் வரிசையில நின்னுட்டு இருந்தார் மகா பெரியவா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் கூட சட்டையை கழட்டாமல் இருக்கிற இந்த நாசிக அன்பரை எல்லாரும் வித்தியாசமாக பார்த்தா ஆனா அந்த நாசிக அன்பர் எதை பத்தியும் கவலைப்படாம மகா பெரியவாலை பார்த்துட்டே வரிசையில் நகர்ந்துட்டே வந்தார் இதோ அடுத்த ஒரு நொடியில் மகா பெரியவாருக்கு முன்னாடி வந்துட்டார் பார்வையில ஒரு அலட்சியத்தோட மகானை அவர் பார்க்க மகானோட தீட்சண்யமான பார்வை நாசிக அன்பரை ஊடுருவ அடுத்த வினாடி நடந்தது தான் ஆச்சரியம் சட்டுன்னு அந்த நாசிகவாதி தன்னோட சட்டை மற்றும் பனியனை கழட்டிட்டு பெரிவாளோடய சந்நிதியில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் கூட வந்த வாளுக்கெல்லாம் ஆனந்த அதிர்ச்சி ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டை பனியனை கழட்ட மாட்டேன்னு சொன்னவர் பெரிவாளை பார்த்த உடனே அவரறியாமல் சட்டையும் பனியனையும் கழட்டிட்டு நமஸ்காரம் பண்றார் அந்த நாஸிக அன்பரை ஏறெடுத்து பார்த்த மகா பெரிவா ஒரு சாத்துக்குடி பழத்தையும் விபூதி குங்குமத்தையும் பிரசாதமா கொடுத்து புன்னகையோடு திருக்கரம் உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் அவருக்கு அடுத்து வந்த அந்த பக்தர்களுக்கெல்லாம் வெறும் ஆசீர்வாதம் தான் பண்ணினாரே தவிர பிரசாதம் எதுவும் கொடுக்கல எல்லாரும் வெளியில வந்தா நாஸ்திக அன்பரோட முகத்துல இனம் புரியாத ஒரு பிரகாசம் தன் கையில் இருந்த விபூதி குங்குமத்தை வாழ்க்கையில முதல் முறையா நெத்தியில பூசிண்டார் அவரோட கையில் இருந்த பிரசாதத்தை தான் கூட வந்தவாழ்லாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது

எனக்குள்ள ஓராயிரம் மாற்றங்களை கொண்டு வந்தது என்ன அறியாம சட்டையை கழட்டிட்ட கால்கள்ல சொல்ல நாஸ்திகரை கூட ஆஸ்திக வல்லமை கொண்ட அந்த மகான இருந்த இடத்துல இருந்து மகாபெரிவால கையெடுத்து கும்பிட்டா அதுக்கப்புறம் அந்த நாஸ்திக அன்பர் முழுக்க முழுக்க கடவுள் பக்தரா மாறிட்டார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकरीशंकर शंकर